ஒரு ரெண்டு நாட்கள் முன்பு மத்தியிலிருந்து அமைச்சரிடமிருந்து ஒரு இமெயில் வந்துச்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோவிட் காலத்தில் எப்படி நம்ம வந்து இந்த எஜுகேஷன் மேனேஜ் பண்ணலாம், அதே மாதிரி இந்த என்இபி அதை எப்படி அந்த இம்ப்ளிமெண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறது, ஆன்லைன் எஜுகேஷனை எப்படி நம்ம வந்து நடைமுறைப்படுத்தலாம், இப்படி ஒரு மூணு புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்து இதை இது விஷயமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளாம் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ஒரு இமெயில் வந்துச்சு. ஸோ அதை பார்த்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் சொன்னோம். முதலமைச்சர் சொன்னாங்க, அது எப்படி அதிகாரி மட்டும் கலந்து கொள்வது எப்படி, இது வந்து ஏதோ கூட்டாட்சி தத்துவத்துக்கே வந்து வேட்டு வைப்பது போல் இருக்கிறது. புதுசாக எலெக்ட் ஆகிருக்கிற கவர்மெண்ட், அதில் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவரையும் அதில் இன்க்ளூட் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு இமெயில் அனுப்பிச்சோம். அந்த இமெயிலில் என்ன சொன்னோம்னா, ரெக்வஸ்ட் வச்சோம் நாங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க, இது வந்து குழந்தைகளுடைய எதிர்காலத்து சம்மந்தமானது என்பதை மனசில் அடிப்படையில் வச்சுக்கிட்டு தான் அந்த இமெயிலை நாங்கள் டிராஃப்ட் பண்ணோம். அது கூட நாங்கள் கேட்டோம், நாங்கள் இது மாதிரி அஸ் எ மினிஸ்டராக எங்களையும் அதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எங்களுடைய கருத்துக்களையும் கேளுங்க, நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதை உங்களிடம் நாங்கள் வந்து விவாதம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தோம். ஆனால் அந்த இமெயிலுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை நாங்கள் வந்து புறக்கணிச்சிருக்கோம் என்று சொல்லுவதை காட்டிலும் நாங்கள் நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து அரசியல் செய்வதற்கான ஒரு தளம் கிடையாது, ஏன்னா இது மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது என்கின்ற அந்த வகையில் நாங்கள் அமிச்ச இமெயிலுக்கு ரிப்ளை வராத காரணத்தினால் நாங்கள் இன்றைக்கி அட்டன் பண்ணாமல் இருக்கின்றோம். புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய வழிகள் திணிக்கப்படும் சொல்கிறாங்க, நீங்களும் பல முறை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க, சூழலில் இந்த புறக்கணிப்புகளே 2019 இந்த என்இபியோட டிராஃப்ட் வரும்பொழுதே கழகத்தினுடைய தலைவர் இப்பொழுதைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2019 ஜூலை 14 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்கின்ற சாதக பாதகம்லாம் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் அதே ஜூலை 2019 நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இதை ரெப்ரசென்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் 2020 பார்த்திங்கன்னா அந்த என்இபி வரும்பொழுது நம்ம என்னென்னலாம் சஜஷன் கொடுத்துருக்கணுமோ அதெல்லாம் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அவங்க என்ன நினச்சாங்களோ அதை தான் அதில் வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு போன்ற ஒரு கல்வி முறையை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த குழந்தைகளுக்கு மேலும் ப்ரெஷரை ஏற்றுற மாதிரி இருக்கும், அந்த வயசில் அந்த ப்ரெஷர் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரி டெவலப்டு நேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் 5 வயதுக்கு மேலே இருக்கின்ற குழந்தைகள் தான் பள்ளிக்கு சேர முடியும், அப்பொழுது தான் வந்து அவங்க வந்து அந்த கல்வியறிவை கொஞ்சம் கொஞ்சமாக பெற முடியும் அப்படிங்கிற அந்த வகையில் தான் அதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க கணக்குப்படி பார்த்திங்கன்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பாகவும், 3வதில் பொது தேர்தல் வைக்கிறாங்க, 4, 5 ஒரு கட்டமைப்பாகவும், அதே போன்று 6, 7, 8 ஒரு கட்டமைப்பாகவும், 9, 10, 11, 12 ஒரு கட்டமைப்பாகவும் வந்து இவங்க பிரித்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் போடக்கூடாது. ஏற்கனவே 10ஆம் வகுப்பு வந்து பொது தேர்வு இருக்குது, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு அது மாதிரி ஒரு ப்ரெஷர் போடக்கூடாதுங்கிற வகையில் தான் அதை சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒகேஷனல் கோர்ஸ், 8ஆம் வகுப்பு பிறகு நீங்கள் வந்து 9ஆம் வகுப்பு வந்தாலும் சேரலாம், 10ஆம் வகுப்பு சேரணும்னு வரைக்கும் படிக்கணும் படிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் இந்த ஒகேஷனல் கோர்ஸ் மாதிரியாக நீங்கள் தொழிற்கல்விக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குலக்கல்வி திட்டத்தை இவர்கள் மறைமுகமாக திணிக்க பார்க்கிறார்களோ அல்லது நேரடியாகவே திணிக்க பார்க்கிறார்களோ என்கின்ற அந்த கருத்தையும் அன்றைக்கு நாம் சொல்லியிருந்தோம் நாங்கள். ஸோ இதெல்லாம் அடிப்படையில் வைத்து கொண்டு தான் இது போன்ற பல்வேறு விதமான டிஸ்கஷன் மும்மொழி கொள்கை பற்றி சொல்கிறோம். தலைவர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல் இருமொழி கொள்கை வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்டது, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த இருமொழி கொள்கையை வேட்டு வைக்கும் விதமாக இன்றைக்கு இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கின்ற வேளையில் இந்த என்இபி அந்த டிராஃப்ட் சொல்லுதுன்னு கூட அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. அதிலையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மும்மொழி கொள்கையில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மொழிகள் இந்திய மொழி அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளது வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் மல்டி லிங்குவிஸ்டிக் ஒரு சொசைட்டி தான் நம்மளுடைய நேஷனலே பொறுத்த வரைக்கும். ஆக 2 மொழி இந்திய மொழியாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தமிழ் இருக்கும், அப்போ இன்னொரு மொழி அவங்க என்ன சொல்ல வராங்க,
இதில் ஆங்கிலத்துக்கு வேலையே இல்லாத மாதிரி ஒன்று ஹிந்தி இங்கே வந்து நம்ம தெலுங்கு நம்ம சொல்ல முடியாது, ஹிந்தி நம்ம சொல்ல முடியாது, சமஸ்கிருதம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதையெல்லாம் அவர்கள் மறைமுகமாக திணிக்கின்ற அந்த வேலையில் இருக்கின்றார்களோ என்கின்ற அந்த கருத்தும் அந்த எண்ணிக்கையில் இருக்கிறது. ரிசர்வேஷனை பற்றி பார்த்திங்கன்னா எங்கேயுமே அவங்க வந்து அதை பெருசாக அதை குறிப்பிட்ட மாதிரியத்தில், ஸோ பேக்வர்ட் கிளாஸோடைய நிலைமை என்ன, எஸ்சிஎஸ்டி பீப்புளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுலாம் அது தெரியாத மாதிரி தான் இருக்கின்றது. ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நாங்கள் வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் விதமாக எங்களுடைய கருத்துக்கள் வைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த வகையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாமும் அதில் கலந்து கொள்ள வேண்டும், ஒரு அமைச்சராக நாமும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக அதற்கு உரிய அந்த ரிப்ளை வராத காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் அதை வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கின்றோம். இல்லை, இதில் வந்து நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து அரசியல் தளத்துக்கான ஒரு தளம் கிடையாது, அரசியல் செய்வதற்கான தளம் கிடையாது. இங்கே இருக்கின்ற மாணவர்கள் நான் முன்னமே சொன்னது போல் தான் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் கூட கிடையாது. ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மத்தியில் இருந்து கொண்டு இங்கே இருக்கின்ற குழந்தைகள் என்ன படிக்கணும், 2 வயசுலேயே அந்த குழந்தை என்ன படிக்கணும், 3 வயசு என்ன குழந்தை படிக்கணும் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், டெவலப்டு நேஷனில் கூட இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாதாங்க. அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன தேவையோ, இப்போ இவங்க சொல்கிற அந்த எண்ணிப்பியை பொதுவாக நீங்கள் ஒரு முழுசாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெல் ஒரு செட்டில்டான ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக தான் சேரலாமே தவிர, ஒத்து வருமே தவிர, கிராமப்புறத்தில் இருக்கின்ற நம்முடைய மாணவர்களுக்கு இது எந்த வகையிலும் ஒத்து வராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. நீங்கள் கூட கேட்டீங்க இறுதி கட்டத்தில் வரும்போது நீங்கள் போராடுறீங்களா அப்படின்னு, உங்களுக்கே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் இறுதி வரை எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் அது என்றைக்குமே கொள்கை மாறாமல் கடைசி வரைக்கும் போராடுகின்ற ஒரு இயக்கம் தான். ஆக இன்றைக்கு நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நம்ம இந்த கொள்கையில் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பின்வாங்காமல் நம்முடைய கருத்தை முன்வைக்கின்ற அந்த வகையில் தான் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அங்கே தொடர்ந்து அவங்களோட நாங்கள் ஃபைட் பண்ணுற நேச்சரில் இல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற அந்த வகையில் தான் எங்களுடைய செயல்பாடு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதில் திருத்தம் வேண்டும். அது எப்படிப்பட்ட திருத்தம் என்பதையெல்லாம் எங்களுடைய கழகத்தில் ஏற்கனவே சொன்னது தான். ஆக அந்த வகையில் அது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய ஆசை. இணையவழிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக வந்து நிறையா கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். ஏற்கனவே ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து இருக்கிற சிஓஸ், இப்போ கூட நம்ம திருச்சி சிஓட தான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். சிஓஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் நிறையாவே, இந்த ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் எப்படி நீங்கள் அந்த இடத்துல என்கேஜ் பண்ண போகிறீங்க, இத்தனை டீச்சர்ஸ்க்கு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வகையில் உள்ளபடியே இப்போ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர்ஸை தவிர்த்து 9th, 10th, 11th டீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஐடியலாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ அவர்களை பயன்படுத்தி ஒரு பள்ளியில் வந்து ஒரு 300 மாணவர்கள் இன்றைக்கி தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா 10 மாணவருக்கு ஒரு டீச்சர் எங்களை முறையில் அவர்களை வந்து என்கேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொன்னாங்க, இது மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் என்கேஜாக தான் வச்சுருக்கோம், நிறைய எக்ஸசைஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. பட் நான் அதில் சில இதில் நான் மாறுபடுறேன். ஏன்னா வாட்ஸ்அப்புங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா நம்ம சொல்ல முடியாது, கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். இங்கே இல்லைனாலும் ஏதாச்சும் மலைப்புறத்தில் இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக கனெக்டிவ் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நாங்கள். ஆக அந்த வகையிலே டீச்சர்ஸ் அந்தந்த பள்ளியில் இருக்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்களிடம் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக பேசி அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எக்ஸசைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை இன்னும் அதை வந்து இன்னும் எஃபெக்டிவாக எப்படி செய்யணுங்கிற விதத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் எப்படிலாம் எங்களுக்கு அறிவுறுத்தல் செய்கிறாங்களோ அந்த வகையில் அதையும் நாங்கள் செய்வோம். இல்லை, இது வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய செக்ரட்டரி லெவல்லேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க தான் அவங்க. ஸோ அவங்க அதுக்கு பல கருத்துக்கள் பல அடிப்படையில் தான் அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க தான் நினைக்கிறேன். அதை நான் எங்கள்கிட்ட தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசினாங்க. கண்டிப்பாக நேரடியாக நீங்கள் சொல்கிற கருத்துக்களை மூலம் எடுத்து சொல்லி அதில் என்ன உண்மைத்தன் என்பதை நான் அறிந்திருக்கேன். கண்டிப்பாக இல்லை, சேஞ்சஸ் ஏற்கனவே ஃபீ கமிட்டின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு, ஏற்கனவே 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஃபீ கமிட்டியோட இது எஃபெக்ட் இருக்கும். ஏற்கனவே உங்களை நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்துக்கள் பலவிதமான கருத்துக்கள் பல பெற்றோர்களிடம் பல ஸ்டூடெண்ட்ஸுகிட்ட வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமும் இமெயில் மூலமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற முதன்மை செயலாளர்களிடம் உட்காந்து பேசி அதற்கான நல்ல தீர்வை கண்டிப்பாக நாங்கள் கிட்டுவோம். அதிகமாக
இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொன்னதானே இந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் இந்தியை திணிக்கிறீங்களே இந்த மாதிரி அந்தந்த மாநிலத்திற்கு அந்தந்த மாவட்டம் அந்தந்த மாநிலத்திற்கு தேவையான மொழிகள் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இந்தியை திணிக்கிறீங்க தான் கருத்து தான் நமக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்துக்கிட்டு இருக்குது. தான் சார் உங்கள் கருத்து கோரிக்கையை ஏற்காதனால நீங்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம். இன்னைக்கு பங்கேற்கிறதுனால உங்களுடைய கருத்து, அதாவது தமிழ்நாட்டுடைய கருத்து என்பது அங்கே பதிவு செய்யப்படாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய கருத்தை கேட்காமலே அவங்களுடைய திட்டத்தை நிறைய நடைமுறைப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போயும் நான் சொல்கிறது நான் ஒன்றே ஒன்று தான், எங்களுடைய ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு ஒருவேளை இன்றைக்கி அவங்களுடைய எங்கள் இமெயிலை பார்த்துட்டு லேட்டர் இப்படி கூட பண்ணலாம், அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக நான் எடுத்து சொல்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், எங்களுடைய ரெக்வஸ்ட்டை கேட்டு ஒன் ஆர் டூ டேஸில் அவங்க எங்களை திருப்பி கூப்பிட்டா கூட அவங்களிடம் எங்களுடைய கருத்துக்களை வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்கள் சைடை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஓப்பன் டோர் தான். இது வந்து நான் ஆரம்பத்தே சொன்னது மாதிரி மாணவருடைய எதிர்காலத்தை பற்றின ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக அவர்கள் கூப்பிட்டு பேசும்போது இதில் வந்து ஈகோ பார்க்குற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எங்களை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எங்களோட கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்வோம். அதே மாதிரி எங்களுடைய துறை அதிகாரிகளும் மாணவர்கள் முதலமைச்சர்களும் கேட்டு இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா நம்மளுடைய அந்த கருத்து பதியப்படாமலே போகின்ற காரணத்தினால் எங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் தான் இருந்தது, இதெல்லாம் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஒரு இமெயில் நாங்கள் வந்து அவருடைய அழுத்தத்தில் பற்றி நாங்கள் அனுப்பிச்சதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மற்றது தெரியலம்மா எனக்கு, மற்றது இல்லை, நம்ம செய்யலாம் நம்ம வச்சுருக்கோம். அதனால் இப்போ நான் சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர்களும் எடுத்து சொல்லி நம்முடைய கருத்துக்களும் அது பதியப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய கருத்துக்களையும் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கல்வி தொலைக்காட்சி அன்றைக்கு போய் நேராக போய் பார்த்துட்டு வந்தேன். நான் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது சும்மா நம்ம சேனல் மாற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த கல்வி எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரில. நானே இந்த துறை அமைச்சராக அந்த கவர்மெண்ட் தான் டெய்லி உட்காந்து அதில் ஏதாச்சும் ரெண்டு நான் பார்த்துட்டு அப்புறம் தான் அடுத்த சேனலே மாற்றுறேன். ஸோ அதில் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. கண்டிப்பாக அந்த துறை அதிகாரிகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் பசங்க அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு புரிகின்ற விதமாக ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து பார்க்குறது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அழகாக போர்டில் அதை வரைஞ்சி போடுறதாக இருந்தாலும் சரி, ஒரு பிக்சரியல் ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கிற மாதிரி அதை அழகாக செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பாக அவங்க அந்த ஐடியாஸோடு வரும்போது கண்டிப்பாக அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இல்லை அப்படியே இல்லைம்மா, அதாவது கொரோனா காலத்தில் வந்து இப்போ எங்களால் வந்து இதில் ஒரு நல்ல டெசிஷன் நாங்கள் எங்களால் இப்போ எடுக்க முடியாமல் இருக்குது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்றைக்குமே ஒரு குழப்ப நிலையில் வரக்கூடாது, இருக்குமா இருக்காதா நம்ம எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு வந்து கண்டிப்பாக தேர்தல் நடத்தப்படும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். படித்து வச்சுக்கிறனால ஒன்றும் யாரும் கெட்டு போக போகிறதில்ல. அதனால் ஏற்கனவே சிலபஸ் வந்து 60% தான் நம்ம குறைச்சிருக்காங்க அதில். ஸோ அவங்க படித்து என்றைக்குமே தயார் நிலையில் இருக்கணும். திடீர்னு சொன்னால் என்ன சார் சொல்லணும், ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் எங்களுக்கு விட்டுருவீங்க, எங்களுக்கு லீவ் விட்டுருவீங்க, எங்களுக்கு பாஸ் பண்ணுவீங்க நான் நினச்சிட்டு இருந்தோம், திடீர்னு எக்ஸாம் சொல்கிறீங்களேன்னு எந்த ஒரு சர்ப்ரைஸும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துடக்கூடாது, அந்த பேரண்ட்ஸுக்கு கொடுத்துடக்கூடாது. ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் 12ஆம் வகுப்பு கண்டிப்பாக நடத்தப்படும்ங்கிறது தான் நாங்கள் இருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட மெத்தடாலஜி அது என்னங்கிறதுலாம் மாண்புமிகு முதலமைச்சர் எப்படி சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அதை நான் முடிவு கண்டிப்பாக. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொரோனாவில் நிறையா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் 4 டேஸாகவே கிடைக்காத ஆக்சிஜன் எப்படி அதுக்கு ஆக்சிஜன் நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம், எப்படி பஃபர் வச்சுக்க போகிறோம், ரெமடிசிவர் மருந்து இப்போ ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரியான விஷயங்களில் தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கோம். கலெக்டர் கூட இப்போ வர சொல்லியிருக்கேன். லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு பீப்புள், இந்த சங்கங்கள், இந்த சேவை செய்கிற சங்கம்லாம் உள்ளே உட்கார வச்சுருக்கோம். சாஸ்திரா காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாங்கள் ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து அந்த ஆஸ்பெக்ட் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது மாதிரியான அந்த தரம் உயர்த்துறது, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, அதுக்கான வேலையில் என்னென்ன அதுக்கான பட்ஜெட் வருதுங்கிறத பேஸ் பண்ணி மாண்புமிகு முதலமைச்சர்களும் அந்த கருத்துக்களை கேட்டு அதற்கான வேலையும் கண்டிப்பாக நாங்கள் முடிவெடுப்போம். ஏற்கனவே 2019 டிராஃப்டில் நாங்கள் சொன்னது எதையுமே அவங்க நாங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் தான் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கான திருத்தம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். எதுக்கு புதிய கல்விக் கொள்கையை பற்றி நாங்கள் பேசலை. இது வரைக்கும் நடந்த கூட்டத்தில் கேட்ட கருத்து எல்லாமே 12ஆம் வகுப்புக்கான தேர்வுகளை பற்றி மட்டும்தான் கேட்டிருப்போம். கண்டிப்பாக தேவைப்படும் பட்சத்தில் அவங்களிடமும் அந்த கருத்துக்களை கேட்டு அதற்கான கருத்தையும் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் பொதுத் தேர்வுக்கு முன்னாடி அசம்பிளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே எங்கள் இளைஞனி செயலாளர் சொல்லியிருக்காங்க,
முதல் கேள்வி வந்து என்ன கேள்வி கேட்க போறீங்க நான் கேட்டேன் நான் அவங்க சொன்னாரு முதல் கேள்வி நான் நீட்ட பத்தி தான் நான் கேட்பேன் சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானம் ஏற்றப்பட வேண்டும் தான் சொல்லியிருக்கிறாரு எங்கிட்டையும் சொன்னார் எங்ககிட்டையும் சொல்லியிருக்காங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் சொல்லியிருக்காங்க ஸோ சட்டமன்றம் கூடும்போது அதற்கான கண்டிப்பான ஒரு அறிவிப்பு ம் ஆமாம் அதை வலியுறுத்தும் இப்போ தான் புதுசாக முதலமைச்சர் வந்திருக்காங்க சட்டமன்றம் கூடும்போது அதற்கான தீர்மானத்தை கண்டிப்பாக அது நிறைவேற்றுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க